கவனிங்க, வசனத்தை வாசிக்க முதல் எல்லாருக்கும் இன்னைக்கு வேதம் தெரியும், ஆனால் அதனுடைய ஆழம் தெரியாது. தானியேலை ஆண்டவர் சிங்கங்களுடைய கெபியிலே போடுவதற்கு ராஜாவுக்கு என்ன செய்கிறார்? அனுமதி கொடுக்கிறார். தேவனுக்கு ஒரு மனுஷன் எப்படியானவன், எப்படி இருக்கிறான், இவர் எப்படி வாழ்வான், என்னை மறுதளிப்பானா மறுதளிக்க மாட்டானா என்று தேவனுக்கு. அதனாலதான் யோபுக்கு நீ சோதிச்சு பாரு அப்படின்னு விட்டுட்டார் சாத்தான். இங்கே தானியேலை நேபுகாத்நேச்சார் என்ன செய்கிறாரு? தூக்கி சிங்கங்களின் கவியிலே போட்டு விட்டார். அங்கே போட்டு விட்ட பின்பு அதே ராஜா கேட்கிறான், சிங்கங்களின் கெவிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரோ? எங்களை கொண்ட சிங்க கவியில போட்டிருந்தால் எலும்பு கூட இருந்திருக்க. நான் சொல்றேன், நாங்கள் சிரிக்கிறோம், ஆனால் பரலோக ராஜ்யத்தின் வாசலில் வினி கேட்க முட்டை கண்ணீர் வடிக்க போகிறோம். எப்படி தெரியுமா? தெலுங்கா எப்படி என்று, இந்த தானியேல் தன்னை கிறிஸ்து இயேசுவுக்காக தியாக பலியாய் தன்னை அர்ப்பணித்த ஒரு மனுஷன். இன்னைக்கு நாங்கள் பாம்பை கண்டாலே என்ன செய்கிறோம்? இங்கே பாம்பா, இப்போ சேர்த்துட்டு பாம்பை விட்டு பாருங்கள் நல்லா கண்டு, அப்போ தெரியும் எங்கே அர்ப்பணிச்சிருக்கிறோம், எங்கே நிற்கிறோம். உண்மையாக நான் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் விட்டவன் தானா? இந்த தானியேல் தேவனுக்கு தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம், இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்னால ரெண்டு நிமிஷம் ஜெபம் காணும். இந்த தானியேல் சொன்னால் மூன்று நேரம் ஜெபிக்கப்படும். ஆண்டவரே, நான் எங்கள் வீட்டையே சொல்வேன், எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு சொல்லித்தான் போகணும், ஜெபம் பண்ணுங்கம்மா. இன்னைக்கு மூன்றாவது மாலை பார்த்து சொல்லிட்டார், சாப்பிட்றது மறக்கிற இல்லையா, ஜெபிக்கிறது மட்டும்தான் நீங்க மறைப்பீங்களா? அப்பா தாத்தா இருந்தா ஏன் கேட்டேன் சொல்லுங்க. அப்பா வீட்டில் நாங்கள் பிள்ளைகளை திருத்தும் பொழுது தாய்மார் அதுக்கு ஒத்து போவதில்லை, ஏன் தெரியுமா? ஆனா அகசிய ஜெபக்காரனுடைய சொன்னா கூடி அது ஆமா சுவாமி, அவருடைய வாழ்க்கையில் அப்படியே நடந்தது, ஆமா அவர் சொல்றது சரி, நீங்க எல்லாம் ஊழியக்காரங்களா? என்ன அகசியவங்க செய்தார்? தன்னுடைய பிள்ளை செத்து தன்னுடைய ஊர்ல இருக்கும் பொழுது அவர் வேறொரு தேசத்தில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார், அந்த பிள்ளையை அடக்கம் பண்ண போவதற்கு கூடி அவர் போக இல்லை. இது எங்க கற்றுக்கொண்டார் தெரியுமா? சிறு வயசுல இருந்தே தாய் நீ தேநீர் குடிக்கிறதுக்கு முன்பதாக இத்தனை அதிகாரம் இத்தனை ஜபம் செய்து கொண்டு வந்தா தானே உனக்கு தேத்தமி அப்படின்னு சொன்னான். இன்றைய பிள்ளைகளுக்கு தாய் என்ன சொல்றா தெரியுமா? நீ வயல் முட்டை ரப்பி போட்டு ஆத்திரம் சோத்திரம் அல்லா சொன்னா போதும் அப்பா, நீ பாதாளத்தின் வாசல்ல என்னோடு கூட கை கொடுக்கலாம். எஸ், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாங்க சொன்னோம்னா உடனே பூமி அதிசயம் வந்துருக்கு, பிள்ளைகள் ஜெபிக்க அனுப்புங்கன்னா நீ ஜெயிலுக்கு அனுப்புறீங்களா? எங்க அது முன்னேறது? நான் எவ்வளியோ சொல்லுவாங்க, நான் சொல்றது நான் எவ்வளியோ மனிதனும் அப்படி. ஏன்னா இந்த உலகத்துல நான் எப்படி கூட்டிட்டு போது அங்கதான் அவன் போயிட்டு இருக்கான். அந்நாட்டில் சொன்னாங்க, தாயை போல பிள்ளை நூலை போல சேரி அண்டு. இன்னைக்கு அதே தான் நடக்குது. நான் எப்படி அப்பா ஆத்திரம் சோத்திரம் சொல்றேன், அதே போல நீ சொல்லிட்டு இருக்க. பிள்ளையானவன் வளர வேண்டிய இதுல என்ன செய்யுங்க, நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அவன் முதிர் வயதில் வந்தா அவன் பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைக்கு அதை போதிப்பான், அதை விடாது இருப்பான். இது நாங்க என்ன இப்ப விட்டுறோம்? வேணாம், உனக்கு வேணாம், அப்பன் படுற பாடு போதும் அவனுக்கு. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில நடத்துங்க. பிள்ளைகளை சுச்சிச்சா பிள்ளைகளுக்கு வந்து வேற கோணத்துல போயிடுவான். அது உண்டு உள்ளம் ஆவியில நிறைந்த ஒரு தாய் அகசிங்கவுக்குமாரை வளர்த்தபடினால்தான் இன்னைக்கு 72 வயதுலே போனிடமா மீட்டிங்கில் ஒரு ஆள் போட்டிருக்கிறார், என்ன பண்ணுறது வாலிபனா நின்று பிரசங்கம் பண்ணுறீங்க? அதுக்கு காரணம் அந்த தாய் வேத வசனத்தை ஊட்டி வளர்த்து. இன்றைக்கு நாங்கள் சாப்பாட்டை ஊட்டி வளர்த்து நல்லா குண்டு குண்டு பிள்ளையாக வளர்க்குறோம். இது பரலோக ராஜ்யம் போகாது. எது பரலோக ராஜ்யம் போகுமென்றால் ஒரு பிள்ளையான நடக்க வேண்டிய வழியில் நடத்த வேண்டும். இதான ஐயா தாய் கற்றுக் கொடுக்கிற பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கிற
உண்மையான கிறிஸ்துவனுடைய தியாக வாழ்க்கை. இதை நாங்க என்ன செய்கிறோம், நாங்க என்ன செய்கிறோம்? நான் அநேக நேரங்களில் வேதனைப்படுகிறேன். ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், உனக்கு தந்த காலத்துல நீ என்ன செய்ய வேண்டும், மற்றவர்களை உருவாக்க வேண்டும். உருவாக்காம விட்டுட்டு நான் கடைசி நேரத்துல ஐயோ ஆண்டவரே இதே எப்படி நடந்தான, ஆண்டவர் அப்பதான் சொல்லுவார், நீ வாய திறந்தியா, ஆண்டவர் பழைய பண்ணு ஒன்று சொன்னார். யாருக்கு தெரியும் ஒப்பிரிப்பினை காசை பற்றி? ஆண்டவர் என்ன சொன்னார், இன்னைக்கு நீ பிள்ளைகளை திருத்தவில்லையப்பா, அதனால பிட்டாடி முறிந்து தாய்தேவன் பிள்ளைகளை திருத்திக் கொள்ளுங்க. அதனால அவங்களோட முடிவு சட்டுதியாகி வரும். எப்படி வருமா? பிடறி முறிந்து சாக வேண்டிய சூழ்நிலை வரும். கர்த்தருடைய வசனத்துல நீ பிள்ளைய நடத்தவில்லை என்று சொன்னால், கர்த்தருடைய சிக்ஷையில நீ பிள்ளையை போதித்து நடத்தவில்லை என்று சொன்னால், சில சின்ன வாலிப பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், ஒரு நாளைக்கு கலர் சட்டை, ஒரு நாளைக்கு வெள்ளை சட்டை, ஒரு நாளைக்கு கல்லடிக்கப்பட்ட கல்லறையில இருந்து வந்தாங்க, ஒரு நாளைக்கு நாங்கள் எங்க இருந்து வந்தாங்க, அந்த மஜிக்கால இருந்து வந்தாங்க. அப்படியா? இது இல்லையா கிறிஸ்தவ வாழ்க்கை? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன சிலர் சொல்லுவாங்க, நேசனுக்கு எந்த இடத்துக்கு போறாங்க, வெள்ளை தேடி கரும்பு காத்துட்டு நாங்க என்ன பெட்டிக்க போய்ங்க, அதுதான் பெட்டிக்க போய்ங்க, அதுதான் அதுதான். ஏன்னா நான் கொண்டு வந்தது ஒண்ணும் இல்ல, கொண்டு போக போறதும் ஒரு மனுஷன் தன்னைத்தான் சிலுவைக்காக கிறிஸ்துவுக்காக தன்னை தியாகம் செய்யவில்லை என்று சொன்னால், ஒரு மனுஷனும் பரலோக ராஜ்யத்தின் வாசலை பார்க்க முடியாது. வாசிங்க ஒரு வசனம், தானியேலை பார்த்தீங்கன்னு சொன்னால், அவனை தன்னை தியாகமாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தபடியினாலதான், நீ சிங்கத்துக்கு தூக்கி போட்டாலும் என் தேவன் என்ன செய்வார், என் தேவன் என்ன செய்வார், தப்புவிப்பார். அதே தானியேல் வாசிக்கலாம், மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் அதிகாரத்திலிருந்து பதினாறாம் வசனத்திலிருந்து பத்தொன்பதாம் வசனம் வரை. ஒரு மனுஷன் தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்து விட்டான் என்று சொன்னால், தன்னை தியாக பலியாய் ஒப்பு கொடுத்து விட்டான் என்று சொன்னால், வெளியில போய் நாலு பேர் கிறிஸ்தவன் அல்லாதவன் உங்களை நாங்கள் அடித்து கொண்டு இதில் தாழ்க்க போகிறோம் என்று சொன்னால் நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு, என்ன சொல்லுவீங்க? அவங்க சொல்றாங்க, பதில் வழியா பாருங்க. ராஜாவுக்கு பதில் சொல்றாங்க, ஒரு சாதாரண மனுஷனுக்கு பதில் சொல்லி போய்விடலாம், அதிகாரம் உள்ள ராஜாவுக்கு பதில் சொல்லுகிறார்கள். உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை, உனக்கு நான் பதில் சொல்றதுக்கு நீ யாரடா? சொல்லுகிறார்கள் ராஜாவுக்கு, உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை, நீ தூக்கி போன போட்டுட்டு போயிட்டே இரு, நான் யாருக்காக என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய ஜீவனை தியாகம் செய்திருக்கிறேனோ அவர் என்னை மீட்டுக் கொள்வார். சொல்ல முடியுமா ஒரு கிறிஸ்தவன் யாருக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்புக் கொடுத்திருக்கிறேன் என்று? எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது. நீ செய்ய வேண்டியதை செய்ய, ஆண்டவர் சொன்னார் யூதாசை பார்த்து, நீ செய்ய வேண்டியதை தாமதிக்காமல் செய்ய. என்னை கர்த்தர் கடைசி நாள் என்ன செய்வாரு, மூன்றாம் நாளில் என்ன செய்வாரு,
உயிரோடு எழுப்புவார். இங்கே சாத்ராக் மேசாக் அதைத்தான் சொல்லுகிறார்கள், உமக்கு உத்தரவு சொல்லுகிறதுக்கு நாக்கு நேரம் இல்லையப்பா, வேணுமெண்டா நீ ஒன்று செய்ய, உமக்கு உத்தரவு சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்ல, நீ செய்ய வேண்டியதை செய்ய. அந்த வசனத்தை புள்ள வாசிங்கப்பா, நாங்கள் ஆராதிக்கிற என்னை கிறிஸ்தவன் சொல்ல முடியுமா? நாங்கள் ஆராதிக்கிற தேவனங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். சிங்கக்கவி வாசலை கண்டோம் நீங்களை வைத்தால் போயிடும் இல்ல, உண்மையா இல்லையா? ஓ போல சிங்கமா அண்டு. ஆனா இங்க அக்கினியில போட போறாங்க. சாத்ராக் மேசாக் என்ன செய்ய போறாங்க? அக்கினியில போட போறாங்க. அந்த ராஜா சொல்லுகிறார், அந்த வார்த்தையை கேட்டோடனே ஏழு மடங்கு சூடா இருந்ததை பால இன்னும் ஏழு மடங்கு என்ன செய்ய சொல்லுகிறான்? சூடாக்க சொல்லுகிறான். அங்கே அவனை கொண்டு மூன்று பேரையும் கொண்டு அக்கினிக்கு கிட்ட போய் தூக்கி போடுறதுக்கு வேலை போட போறவன் செத்து போறான். ஆனா போட்டுட்டாங்க, போய் தூக்கி போட்டவன் செத்து போறான், தூக்கி போ உள்ள போட்டவன் சாகையில வெளியில நின்றவன் செத்து போறான். அர்ப்பணம் என்பது தன் ஜீவன் இந்த பூமியிலே கிறிஸ்துவுக்காக மாத்திரம்தான் என்பதுதான் அர்த்தம். ஒரு பெண் திருமணமாகி வந்து விட்டார் என்றால், இனி நான் என் தாய் தகப்பன் உரியவன் அல்ல, என் புருஷனுக்கு உரியவன். இதுதான் உண்மையான அர்த்தம். ஆனா அண்டைய நாட்கள் என்ன நடக்கிறது? அப்பா அம்மா விட்டு தான் முதல் புருஷன், கல்யாணம் கண்ணது இரண்டாவது புருஷன். இதெல்லாம் நடக்குது. இதனாலதான் கூடுதலான பிள்ளைகள் பாத்தீங்கன்னா அப்பா அம்மா சகோதரங்கள் தாயில சகோதரங்கள்ட்ட மட்டும்தான் கூடுதலா பழகுவாங்க. அப்பா அம்மா சகோதரங்க பிள்ளைகளுக்கு தெரியாது. என்ன பிள்ளைகளுக்கு ஜெபிக்கும் போது எப்படி ஜெபம் பண்ணுவாங்க தெரியுமா? தாயினுடைய பிள்ளையோட அவ்வளவு சகோதரங்கள்ட்ட பிள்ளைகள் எல்லாத்தையும் ஜெபம் பண்ணுவாங்க. நேசன் சகோதரங்களும் தெரியாது, அவங்களோட பிள்ளையும் தெரியாது. நீங்க சிரிக்கிறீங்க, இதை உண்மையே நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் தாயானவள் கற்றுக் கொடுத்து வளர்க்க வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க சாத்ராக் மேசாக் ஆபேதகுவை அக்னியில தூக்கி போடும் பொழுது அவங்களுக்குள்ள இருந்த அந்த தியாகம் அவங்களை என்ன செய்திச்சா? அக்னி சூளையில தப்புவித்தது மாத்திரமல்ல, கவனி அந்த அக்னி சூளையில தூக்கி போட்ட உடனே மூன்றாவது மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து அவங்களோடு கூட உலாவுகிற. நீ உன்னை தியாகமாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பி என்று சொன்னால், நீ தியாகமாய் உன்னை விட்டு கொடுத்து தேவனுக்கு உன்னை தரை மட்டும் தாழ்த்தி நான் ஆண்டவரே ஒரு மண் ஆனாலும் நான் உமக்காக வாழ விரும்புகிறேன் என்று சொல்வாயானால், உனக்கு மரணம் வருகிற நேரத்துல கூட தேவன் உனக்கு பக்கத்துல வந்து நிற்பான். என்ன ஒரு ஆளை சொல்லுகிறேன் உங்களுக்கு, அப்போஸ்தலர் 7:53 இருந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7:53 அப்படி வராது. 6:53 வாசிங்க. நான் ஸ்தேவானை குறித்து சொல்லுகிறேன். 6:54 இருந்து வாசிங்க. தேவதூதரை நீங்கள் நியாயப்பிரமாணம் பெற்றிருந்தோம். உங்களுக்கு நாம் அநேக பேர் சபைகளிலே எனக்கு அந்த ஊழியமான இந்த ஊழியமானும் என்று சொல்லுகிறோம். ஆனா என்ன இல்ல, கனி இல்ல, சாட்சி வாழ்க்கை இல்ல, பரிசுத்தம் இல்ல, கீழ்ப்படிவு இல்ல. ஆனா அந்த சேவானாய் ஆண்டவர் குசுனி டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிவு செய்தார், சாப்பாடு பரிமாறுவதற்கு தெரிவு செய்தார் 7 பேரை. அந்த சேவான் அவன் அழைக்கப்பட்ட நோக்கம் தேவனால் வேற, ஆனா இங்கே ஊழியத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட ஊழியம் வேற. அந்த சேவான் குசுனியில ஊழியம் செய்ய வேண்டிய சேவான் வெளியில போய் சுவிசேஷம் சொல்லுகிறான். சுவிசேஷம் சொல்லும் பொழுது அவனை கல்லறிந்து கொள்ளுகிற அளவுக்கு யூதர்கள் என்ன செய்கிறார்கள்? யூதர்கள் என்ன செய்கிறார்கள்? மூர்க்கமாய் கல்லை எடுத்துக்கொண்டு அவனை எரிய கண்டும் பொழுது 55வது வசனம், அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் கவனியுங்க,
ஒரு மனிதன் ஜெபம் பண்ணும் பொழுது, ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணும் பொழுது ஏன் முக்காடு போட வேண்டும் என்றால், விழுந்து போன தூதர்கள் உங்களை தழாவாதபடி. இன்றைக்கு முக்காடு கிடையாது. நான் அந்த முக்காடு பற்றி பேச வரவே இல்லை. ஏன்னா அதுக்காக பெண்கள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி அநேக வியாக்கியானம் வைத்திருக்கிறார்கள். ஆண்டவர் சொன்னார், முக்காடு என்பது நீ உன் புருஷனுக்கு கீழானவள் முதலாவது, இரண்டாவது விழுந்து போன தூதன் உன்னை தொடாதபடி நீ முக்காடிட்டுக் கொள். இங்கே அப்போஸ்தலனாகிய, அதாவது வந்து சேவான், அப்போஸ்தலன் சேவான் யூதர்களாலே கல்லறியப்படும் பொழுது கல்லறிந்து அடுத்தது என்னதான், மரணம். இவன் அந்த நேரத்தில் யாரை பார்க்கிறான்? இன்னைக்கு எங்களுக்கு ஒரு காட்டுதான் கர்ற மாதிரி இருந்தாலும் உடனே அப்பா அம்மா மச்சான் மாமன் எல்லாருக்கும் தெரியும் போய். ஆனா இங்க ஆண்டவர் சேவானுக்கு நல்லதை கற்றுக் கொடுத்துக்கிறார். ஏன்னு கேட்டா அவனுடைய தியாகம் அப்படி. சேவான் என்ன செய்தானா, வானத்தை இன்னைக்கு நாங்க ஜபிக்கும் பொழுதே அண்ணாந்து பாக்குறதுல இப்படியதான் சாத்தானதான் பாக்குறேன். எங்க நிற்கிறான் வேதம் சொல்லுகிறது, வானத்தை அண்ணாந்து பாருங்கள். ஏனென்று கேட்டால் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எல்லாரும் இங்க என்ன பார்த்தோம்னாங்க, ஜெபம் பண்ணும் பொழுது நாம் வானத்தை எண்ணாந்து பார்க்க வேண்டும், துதிக்கும் பொழுது வானத்தை எண்ணாந்து பார்க்க வேணும். ஏனென்றால் நமக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களையும் கைகளையும் வேறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவரிடத்தில் இருந்து என்ன வரும். இந்த சேவானுக்கு மரணம் நெருங்கும் பொழுது அவன் ஒன்றே ஒன்றுதான் செய்கிறான், எனக்கு யாரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வராதப்பா, ஏண்டால் நான் என்னை அர்ப்பணித்து இருக்கிறவர் இன்னார் எனக்கு மாத்திரம்தான் தெரியும். அதனால் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டிலே தேவன் ஒரு மனுஷனுக்கா எழுந்து நின்றார் என்றால் அது சேவான் மாத்திரம்தான். பிதாவினுடைய வலது பாரசாரத்திலே இயேசு கிறிஸ்து நிற்கிறதையும் இருக்கிறதையும் அவர் எழுந்து நின்று அவனுடைய ஆவியை, அவனுடைய ஆத்மாவை வரவேற்கிறதுமே அவன் பார்க்கிறான். இயக்கத்திலே அல்லது ஒரு இராணுவத்திலேயே ஒரு கேப்டன் என்ன செய்வான், சரியான முறையில் யுத்தம் செய்துட்டா என்ன செய்வான், சபாஷ், வெற்றியாய் செய்து முடித்த அப்படி சொல்லுவானா இல்லையா? அதே போல ஆண்டவர் சொல்லுகிறார், சபாஷ், நீ செய்தது சரி, சலூட் அடிக்கிறார் எழுமினன், நீ எனக்காக உண்மையும் உத்தமும் பரிசுத்தமாய் வாழ்ந்து நான் சொன்னதை செய்து முடித்தாய். எழுந்திருக்கிறார் என்று சொன்னால் பிதாவினுடைய வரது பாரசாத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்து சேவானுக்கு கல்லறிந்து கொலை செய்யப்படும் பொழுது அவர் தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு எழுந்திருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாங்க ஆவியானவரை இறக்குறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்லையாமா? வாரம் என்னுடைய ஒருத்தன் இப்படி கேட்டான், ஆண்டவர் உங்களுக்கு அச்சாரமாய் தந்துட்டாரே, உங்களுக்கு ஆவியான உங்களோட இருக்கிறாரே, கேந்து ஏந்தா கூப்பிடுறீங்க, இப்படி கேட்டான். உண்மையா இல்லையா? நான் அவனுக்கு சொன்னேன், நாங்கள் மாம்சமானவர்கள், எப்படியா உலகத்தாளுக்கு புரிய வைக்கணும், அடிக்கடி சில வேளைகளுக்கு பலவீனம் ஏற்படும், அதிலே சில வேளை நாங்களே எங்களை அறியாமல் என்ன செய்து விடுகிறோம், தவறி விடுகிறோம். அதனால இந்த துக்கப்படுத்தினபடினாலே எனக்குள்ள இருக்கிற ஆவியான திரும்ப அணங்கூட்டுகிறேன். இந்த சேவானை ஆண்டவர் எதற்காக அழைத்தார், எதற்காக பிரித்தெடுத்தார், எதற்காக தன்னோடு சேர்த்துக் கொண்டார் என்றால், அவன் தன்னை தியாகமாய் தேவனுக்கு அர்ப்பணித்திருந்தான். இது யாருக்கும் தெரியாது. இயேசு கிறிஸ்துவோடு கூட சீசர்கள் இருந்தார்கள், ஆனா இயேசு கிறிஸ்துவை எடுத்து அடக்கம் பண்ணுன அறிமச்சா உரானாகிய யோசேப்பு ரகசிய கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவனா இருக்கிறவங்க நாங்க பரதட்டிட்டு திரிகிறோம், ஆனா ரகசியமாய் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற எத்தனையோ பரிசுத்தவான்கள் இந்த பூமியில உண்டு, ரகசியமாய். அது இயேசு கிறிஸ்துனுடைய காலத்திலே பார்க்கலாம். அரிமத்திய ஊராணிக யோசேப்பு வந்து அவருடைய சரீரத்தை கேட்டு வாங்கி அவன் மெல்லிய துணியில சுத்தி ஆண்டவர் என்ன செய்கிறான், அடக்கம் பண்ணுகிறான். இவன் எங்கும் இயேசு கிறிஸ்துவோட இருந்தான் என்றோ, இயேசு கிறிஸ்துனுடைய போதனையை கேட்டான் என்ற இந்த வேதத்துல இல்ல. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், உங்களை பார்க்கிற இன்னொரு கூட்டம் இருக்குது, அந்த கூட்டம் உங்களுக்கு முன்னால முந்தி அங்க வந்து நிற்கும் நியாயத்திற்குள்ள
எந்த கூட்டம் தெரியுமா? நீங்க சொல்றீங்கல்ல, அவன் பேச்சாரிஞ்சான், அவன் கொள்ளி அடித்தான், அவன் இதண்டா, அந்த கூட்டம் அந்த நாள் மனம் தெரியும். நாங்க இப்படியே இப்படி போட்டுட்டு இருக்க வேண்டிய எப்படி? நாங்க பரிசுத்த வாங்கல் கூட்டம் பரிசுத்த வாங்க. சேவானிடத்திலே காணப்பட்ட அந்த அர்ப்பணிப்பு உங்களுக்கு இந்த நாளில் தேவை. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். அநேக வார்த்தைகள் உண்டு, பேசுவதற்கு நேரம் இல்லை. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். சேவானை நினைத்துக் கொள்ளுங்கள். தானியேலின் சாத்ராக் மேசாக்கை நினைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி 6 அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசியாய் அழைக்கப்பட்டிருந்தாலும் அவன் தன்னை தேவனுக்கு முற்று முழுதாய் அர்ப்பணிக்கவில்லை. அதனாலதான் அவன் சொல்லுகிறான், கேள்வீர்கள் சேர்வீர்கள் மத்தியில வாசம் பண்ணுகிற அந்த ஆண்டவரை பார்த்த உடனே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் மத்தியிலே அசுத்த உதடுள்ள மனுஷனாய் வாசம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் மத்தியில் என் வசனத்தை வாசிக்கலாம். 6 அதிகாரம் எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். 1:4-9 வரைக்கும் எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். ஏசாயாவே சொல்ல முடியும் என்றால் நாம் எங்கே? நியாயப்பிரம எல்லாரும் எழுந்து நிற்போம். சோனியா மட்டும் வாசிப்போம். எல்லாரும் கண்களை மூடி நாங்கள் எழுந்து நிற்கப்போம். ஏசாயா 6 அதிகாரம் 4:9 வரைக்கும் நான் அசுத்த வடிவா கவனிங்க. ஏசாயா சொல்லும் பொழுது நான் என்ன உதடுகளாம், ஆனா ஏசாயா தீர்க்கதரிசி எதற்காக அழைக்கப்பட்டவன்? தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்டு அவனே சொல்லுகிறான், நான் வாசிங்க, அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறேன். எப்பதான் ஆண்டவரை காண்றான் பாருங்க. தீர்க்கதரிசியாய் அழைக்கப்பட்டிருக்கிறான், தீர்க்கதரிசியாய் ஊழியம் செய்கிறான். ஆனால் ஆண்டவரை அவன் எப்பொழுதும் என்ன செய்யவில்லை? இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்குது. நாங்கள் ஆராதிக்கிறோம், நாங்கள் தேவனோடு உலாவுகிறோம், உண்மைதான். ஆனால் ஆண்டவரை முகமுகமாய் காண, அசுத்த உதடுகள் உள்ள மக்கள் மத்தியிலும் அசுத்த உதடுள்ள மனுஷர்களாய் நாங்கள், அப்படித்தான் வசனம் சொல்லுது. ஏசாயா யார் அந்த வசனத்தை வாசிக்க திருப்பி? முதல் வசனம், முதல் வசனம் அதே வசனம் சொல்வாருங்க. அவரே தான் சொல்ற, தன்னைத்தான் சொல்ற. வழிய கவனி, தன்னைத்தான் சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் எடுத்துல வாயில தூசணம் வருது, எத்தனை பேருடைய வாயில பொய் வருது, எத்தனை பேருடைய வாயில சுத்தமாத்து வருது, இதுதான் அசுத்தம். அசுத்தம் என்று சொன்னால் தேவனுக்கு பிரியம் இல்லாதது எது உன்னுடைய வாயில வருதோ அதுதான் அசுத்தம். வாசி முடியுங்க. சேராபீன்களில் ஒருவன் இதைத்தான் கர்த்தர் இந்த நாளிலே சபையில செய்ய விரும்புகிறான். ஒருவன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனாலே என் வாயை தொட்டு, இதோ கவனிங்க, இது உன் உதடுகளை தொட்டதினால் மேல கழுவப்பட்டு இருக்கிறோம், உள்ள அவ்வளவு அக்கிரமம் உங்களிடத்துல என்ன இருக்குது? இருக்கு. இன்றைக்கு சபையில ஒருவரை பார்த்து ஒருவர் கதைக்காத சுபாவம், ஒருவர் இடத்துல ஒருவர் அன்பு கூறாத சுபாவம், இதெல்லாம் என்ன தெரியுமா? அக்கிரமம். ஏசாயா தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசியாய் அழைத்திருந்தாலும் அவனுக்குள்ளே அவனே சொல்லுகிறான், என்னுடைய உதடு சுத்த உதடு,
என்னுடைய உள்ளம் எப்படி இருந்துச்சா? வாசிச்சு முடியுங்கம்மா. உன் பாவம் நிவர்த்தியானது என்றால். கவனி, அண்டைத்தான் ஏசியா தீர்க்கதரிசியுடைய பாவமே அவனை விட்டு நீக்கப்பட்டது. அடுத்த வசனத்தை வாசிங்க. பின்பு யாரை நான் அனுப்புவேன்? இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் என்ன செய்யுங்க? ஏசியா தீர்க்கதரிசியில் சொன்ன இதைத்தான். இன் யாரை